வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் நந்தகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு வந்து என்னென்னா, இத்தாலிய ஓவியர் சாண்ட்ரோ பொட்டிசெல்லி, அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கல, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சுருக்கமாகவே பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் வந்து பிறந்தவங்க. இவரோட பிறப்பு வந்து கரெக்டான இதாக தெரியல, அதனால் வந்து 1445 சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அவரோட இறப்புன்னு பார்த்தீங்கன்னா 1510. இவரோட ஓவியங்கள் ஃபுல்லாக வந்து எங்கே இருக்குன்னா அந்த தேவாலயங்களில் தான் வந்து அதிகமாக இருக்குது. இவங்க வந்து பல கிறிஸ்தவ சமயம் சார்ந்த ஓவியங்களையும் பிற பொருட்கள் பற்றிய ஓவியங்களையும் வரைந்து புகழ்பெற்றவர். அதாவது மேக்ஸிமம் வந்து இவங்க கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதிகமாக இது பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து படித்தது பார்த்திங்கன்னா பொற்கல்லரும் மாஸ்டர் பெயிண்டருமான பிலிப்போ லிப்பி என்ற ஆசிரியரிடம் பயிற்சி மேற்கொண்டார். இவருடைய சிறந்த படைப்பு வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய வந்து இயேசுவின், அதாவது இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு, அந்த பெயிண்டிங் தான் இப்போ பார்க்குறீங்க இல்லையா. இந்த பெயிண்டிங் தான் வந்து அதிகமாக பேசப்படுது. இது வந்து என்னென்னா, அந்த கன்னி மேரி வந்து கன்னியாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறாங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முன்னாடியே வந்து அறிவிச்சிட்டு போகிற நிகழ்ச்சி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக வரைகிறாரு. ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே அந்த வானத்துலேருந்து வந்த ஒரு தூதுவர் வந்து நிற்கிறாங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஒரு நல்லா தெரிகிற மாதிரி நல்லா டீட்டெயிலாக இருக்குது. இந்த படம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். இந்த இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு ஓவியத்தினை வரைவதற்கு வந்து யார் ஏற்பாடு செஞ்சாங்கன்னா, பெந்தத்தா குவாத்திக் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா குளோரன்ஸ் நகரில் சிஸ்தேசியா மடத்தில் சித்திராலயத்தில் வந்து வைக்கப்பட்டுள்ள ஓவியமாக இது பண்ணுறது. இயேசு பிறப்பின் முன்னறிவிப்பு ஓவியத்தின் வானதூதர் கேப்ரியல் கடவுளாக அனுப்பப்பட்டு மரியா என்னும் பெண் கடவுளின் வல்லமையால் கருத்தரித்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார். அக்குழந்தை இறைமகன் என அறிவிக்கிறார். அந்த நிகழ்ச்சி தான் வந்து இது இந்த இது படம் சித்தரிக்கிறது. இது சிஸ்டன் தேவாலயத்தில் இவரின் ஓவியங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 1485 த பர்த் ஆஃப் வேனிஸ் அப்படின்ற ஒரு படத்தையும் வரைகிறாங்க. 1478 பிரைமேரா ஓவியம் கிளாரன்ஸ் மாகாணத்தில் வந்து லாரன்ஸ் டவுன் ஹவுஸ் அந்த நகரப்பகுதியில் வந்து தீட்டப்பட்டிருக்கிறது. இவரோட படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா 257 பெயிண்டிங் வந்து அவருக்கு வந்து வரைஞ்சிருக்கிறாரு. அது வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா. 1475 ஆர்டரேஷன் ஆஃப் த மேகி, 1475 ஆர்டரேஷன் ஆஃப் மேகி, 1485 போர்ட்ரேட் ஆஃப் எ யங் உமன், போர்ட்ரேட் ஆஃப் யங் உமன் 1480, த பாய்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்ற ஒரு படம் வந்து 1480 ஒன்று வந்துருக்காரு. அப்புறம் 1482 பெர்த் ஆஃப் வீனஸ் அப்படின்ற படத்தையும் வரைஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய படங்கள் வந்து இவர் வரைஞ்சிருக்கிறாரு. ஓரளவு உங்களுக்கு இந்த படங்கள் எல்லாமே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு படமும் வந்து செம்மையாக பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஸ்டின் பகுதிக்கு போகிறோம். நான் வந்து கொஸ்டின் வந்து இது பண்ணுறேன். இதே மாதிரி லாஸ்ட்டு டைட்டனோட கொஸ்டின் ஆன்சரும் இந்த இதில் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். சாண்ட்ரோ பொட்டிசெல்லி எந்த ஆண்டு பிறந்தார்? 1445. சாண்ட்ரோ பொட்டிசெல்லி எந்த நாட்டை சேர்ந்தவர்?
இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சேண்ட்ரோ பட்டிசெல்லி வந்து எந்த துறையில் சிறந்து விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ண ஓவியம். சேண்ட்ரோ பட்டிசெல்லி எந்த துறையில் சிறந்து விளங்கினார் அப்படின்னா வண்ண ஓவியம். இவர் வந்து இத்தாலியில் எந்த நகரத்தில் பிறந்தார் அப்படின்னா ஃப்ளாரன்ஸ். சேண்ட்ரோ பட்டிசெல்லி இத்தாலியில் எந்த நகரத்தில் பிறந்தார் அப்படின்னா ஃப்ளாரன்ஸ். சேண்ட்ரோ பட்டிசெல்லி 1462 யாரிடம் முதலில் ஓவியம் பழகினார்? சேண்ட்ரோ பட்டிசெல்லி 1462 யாரிடம் முதலில் ஓவியம் பழகினார்? பிலிப்போ லிப்பி. சேண்ட்ரோ பட்டிசெல்லி ஓவியக் கூடத்தை எப்பொழுது நிறுவினார்? 1470. பொட்டிசெல்லி சாண்டா மரியா நோவல்லா ஆலயத்தில் 1475-76 வரைந்த ஓவியம் எது? சாஸ்திரிகளின் வழிபாடு. சிஸ்டியன் தேவாலயத்தில் ஓவியங்கள் வரைய 1481 பொட்டிசெல்லி யாரால் வரவழைக்கப்பட்டார்? சிஸ்டியன் தேவாலயத்தில் ஓவியங்கள் வரைய 1481 பொட்டிசெல்லி யாரால் வரவழைக்கப்பட்டார்? போப் நான்காம் சிக்ஸ்டஸ். போப் நான்காம் சிக்ஸ்டஸ். சிஸ்டின் தேவாலயத்தில் பொட்டிசெல்லி 1481 வரைந்த ஓவியங்கள் எவை? 1481 சிஸ்டின் தேவாலயத்தில் வரைந்த ஓவியங்கள்: கிறிஸ்துவின் கவர்ச்சி, கலகக்காரர்களின் தண்டனை, மோசேயின் விசாரணை. 1. கிறிஸ்துவின் கவர்ச்சி, கலகக்காரர்களின் தண்டனை, மோசேயின் விசாரணை. இது பொட்டிசெல்லி 1481 வரைஞ்ச ஓவியங்கள். புகழ்பெற்ற ஓவியமான வசந்த காலம் யாரால் வரையப்பட்டது? புகழ்பெற்ற ஓவியமான வசந்த காலம் யாரால் வரையப்பட்டது? சாண்ட்ரோ பொட்டிசெல்லி. சாண்ட்ரோ பொட்டிசெல்லியின் வசந்த கால ஓவியத்திற்கு பெயர் சூட்டியவர் யார்? ஜியார்ஜியோ வாசரி. சாண்ட்ரோ பொட்டிசெல்லியின் வசந்த கால ஓவியத்திற்கு பெயர் சூட்டியவர் யார்? ஜியார்ஜியோ வாசரி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கண்டுபிடிக்கணும். சாண்ட்ரோ பொட்டிசெல்லி தன்னுடைய சிறந்த ஓவியங்களுள் ஒன்றான வீனஸின் பிறப்பு, த பர்த் ஆஃப் வீனஸ், எப்பொழுது வரைந்தார்? வீனஸின் பிறப்பு எப்பொழுது வரைந்தார்? அடுத்த க்வெஸ்சன், சாண்ட்ரோ பொட்டிசெல்லி மைக்கேலேஞ்சலோவின் எந்த சிலையை நிறுவும் குழுவில் இடம்பெற்றிருந்தார்? பொட்டிசெல்லி மைக்கேலேஞ்சலோவின் எந்த சிலையை நிறுவுவதற்கு அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்? இது கண்டுபிடிச்சு நீங்கள் அடுத்த இதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனோட அந்த க்வெஸ்சன் போனவட்ட கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஆயிரத்தி 1511 டைட்டியன் பதுவாவில் வரைந்த ஓவியங்கள் யாவை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் வந்து தங்க நுழைவாயிலில் சந்திப்பு, தாயை குற்றமற்றவர் என சாட்சி கூறும் குழந்தை, பொறாமை கணவனின் அதிசயம். இவை அனைத்துமே அதுக்கான ஆன்சர் தான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் டியூரர், அவரை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எதாக இருந்தாலும் வந்து எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஏன்னா நம்ம எப்படி இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொன்னால் தான் வந்து நம்ம இன்னும் அதிகமாக நம்ம சொல்ல முடியும். அதனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.